இந்த வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஏதோ ஒன்று தேவைப்படுது. அந்த தேவையை பூர்த்தி செய்கிறவங்க அதை கடன் சொல்கிறாங்க, இல்லைனா உதவின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற நிலைமையில் யார்கிட்ட சொல்கிறது, எப்படி கேட்குறதுன்னு தெரியல. இந்த சூழ்நிலை சீக்கிரம் மாறணும், நம்மால் முடிஞ்சதை செய்யணும். அதுக்கும் உதவி தேவைப்படுது. இப்போவும் துணையாயிரு. போன வாரமே நான் சொன்னேன், அதுக்குதான் டோக்கன் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு ஒன்றும் நீ டோக்கன் வாங்கலை, எல்லோரும் வாங்கி வாங்கி கொடுத்த. உனக்கு ஒன்று வாங்கி வச்சுருந்தா இந்த நிலமை உனக்கு தேவையா? அப்படியா கதை? அப்படியாண்ணா, எல்லாமே உங்களுக்கு விளையாட்டாக இருக்குதுடா. என்ன நடந்ததுன்னு தெரியாமல் பேசுகிறீங்கடா நீங்கள். காலையில் கோவிலுக்கு வரலான்னு வந்தேன். வந்தால் கோவிலாண்ட பத்துன்னுக்குறாங்க ஒரு 7-8 பேர். சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் சாப்பிட்லப்பா அப்படின்றாங்க. ரொம்ப மனவேதனையாக இருக்குது. என்ன பண்ணுறது, நம்மளால் முடிஞ்சால் நம்ம பண்ணலாம். அதான் அப்படியே வந்து மனவேதனையாக அப்படியே உட்காந்துட்டா ஃபோன் பண்ணக்கூட கவனிக்கிறேன். அட, என்ன தலைவரை இதுக்கெல்லாம் போய் கவலைப்பட்டுக்கிறேன். நம்மள அப்துல் கலாம் ஐயா மன்றத்தில் மரம் வச்சுருக்கிறோம். ஸ்கூலுக்கு தேவையான பெயிண்ட் வாங்கி கொடுத்துட்றோம். நிறைய பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாத நிறைய பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டி வச்சுக்கிறோம். புக்கு கொடுத்துக்கிறோம். இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? என்னடா வேலை? அட, நீ வேறண்ணா 5 முன்னாடியே நம்மளாம் ஆக்சிஜன் கொடுக்குற மரமே வச்சுருக்கேன். ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம் எல்லாமே வச்சுருக்கோண்ணே. அண்ணா, ஏண்ணா ஏரியை கேட்குற பணம் விதையே விதைச்சிருக்கோண்ணே. இப்போ என்னண்ணா கோவிட் சுச்சுவேஷனால் நம்மளால் முடியல. இப்போ என்ன பண்ணணும்னு நீ சொல்கிறண்ணே, சொல்லணும் பண்ணலாம். அதாவது நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்யலான்னு பார்த்தாலும் நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லாத இருக்குது. அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே. கையில் இப்போ என்ன 100-200 இருக்காதாண்ணே. கண்டிப்பாக அதை போட்டு நம்ம பண்ண வேண்டியது தான். நம்மளால் முடிஞ்சதுண்ணே. ஒரு 20-25 நம்ம ஹெல்ப் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாதுண்ணே. ஃபஸ்ட்டு 100 பண்ணியிருந்தோம். இப்போ இருக்கிறத வச்சு ஒரு 25-30 பண்ணுவோம். வந்தால் இன்னும் நிறைய பண்ணுவோம் நம்ம. சரிவேலை, சாப்பாடு ரெடி பண்ணி போடலாம்ண்ணா. கண்டிப்பாக பண்ணலாண்ணா. என்னென்ன சொல்கிறாங்கண்ணா? பண்ணிடலாமா? இதெல்லாம் இருக்கு. இந்தாங்க அண்ணன் கையில் 200 இருக்கு. என்கிட்ட ஒரு 300 இருக்கு. உங்ககிட்ட என்ன இருக்கோ அது கொடுங்க. நம்ம பசங்க எல்லாம் வருவாங்க. நம்ம மற்றத்துல இப்போ நண்பர்கள் எல்லாருமே வருவாங்க. அந்த நண்பர்கள்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு கேட்டு பார்ப்போம். கண்டிப்பாக அதை வச்சு என்ன பண்ண முடியுதோ நம்ம பண்ணுவோம். நிறைய நிறைய வந்தால் நிறைய பேருக்கு பண்ணுவோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி வேலை, அப்போ போகலாம். வாங்கண்ணா, அவ்வளோ அங்கே போகலாம். வாங்க. ஒன்றும் இல்லை வேலை. சொல்லுங்க. நம்ம சார் ஒருத்தர் இருக்காரு. சரி, ஃபோன் பண்ணா ஓகே. உடனே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார். கண்டிப்பாக சார். ஒரு 5 அரிசி வேணும். ஓகே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். ஓகே. என்ன ஜானே, அவர் சார்கிட்ட கேட்டேன். கண்டிப்பாக கண்டிப்பாக வாங்கி. கண்டிப்பாக நம்ம ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக. ஓகேவா? ஓகே.
சார்கிட்ட ஒருத்தர்கிட்ட சொன்னேன்ல, அவர் கொடுத்து அனுப்பிச்சு வாங்கிட்டேன். ஆ ஓகே ஓகே, நன்றி. மன்றத்து சார்பாக நண்பர்கள்கிட்ட கேட்க சொல்லியிருந்தீங்களாண்ணா. ஆமாடி வந்தாங்கண்ணா. ஓகேப்பா ஓகேப்பா ஓகேப்பா, நன்றிப்பா. சோசியல் டிஸ்டன்ஸ் முக்கியம், மாஸ்க் போடுங்க, தள்ளி தள்ளி உட்காருங்க. சரிப்பா, நம்ம எதிர்பார்த்த மாதிரி அரிசியும் கிடைச்சிருது, காசும் கொஞ்சம் கலெக்ஷன் ஆகிருக்கு. இதை வச்சு ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி ரைஸ் பண்ணி ஒரு 50 பேருக்கு உதவி பண்ணிடலாம். ஓகேவா? நம்ம உதவி செய்ய முன் வந்துட்டாலே இங்கே பெருசோ சின்னதோ கிடையாது. உங்களால் முடிஞ்சதை உதவுங்க, பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க. நன்றி.